மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருப்பதும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் லாபத்தை கொடுத்து மற்றும் செலவையும் கொடுக்கும். ஆகையினால் வரவு செலவுகள் சமமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு சந்தோஷத்தையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று கார்த்திகை மாதத்தின் வியாழக்கிழமையாக இருப்பதனால் குபேரனை வணங்குவது சிறப்பு. மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து குபேரனை வழிபட்டால் நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் பெருகும். இன்று பரணி நட்சத்திரக்கார பெண்கள் தங்கம் வெள்ளி வாங்கினால் அதிர்ஷ்டமான நாளாக அமையும். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் சேர்ந்து இருப்பதும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் எடுத்த வேலைகளில் வெற்றியும் கிடைக்கும். பல நாட்களாகவே நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் மற்றும் எதிர்பார்த்த விஷயங்கள், வரவேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இன்று கைக்கு வந்து சேரும். ஏகாதசி திதியாக இருப்பின் இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவான் பெண்களுக்கு குறிப்பாக இன்று மகாலட்சுமியை வணங்குவது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷங்களும் நல்ல குதூகலமான நாளாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். நல்ல ஒரு மனதிற்கு இனிமையான நபர்களை சந்திப்பது, இவர்களுடன் விருந்து உண்ணுவது மற்றும் கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரலாம். ஏகாதசி விரதம் இருந்து இங்கே மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யவும். திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை வணங்குவதும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதனின் பலத்தை அதிகரிக்கும். நல்ல ஒரு சிந்தனையும் மனதில் சந்தோஷங்களும் லாபங்களையும் பெறலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருந்து பாக்கியத்தில் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகையினால் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் சற்று மனதில் குழப்பங்களும் வருத்தங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய மனிதர்களினுடைய நட்புகளை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் இந்த குழப்பங்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக இருக்கும். மாலை நேரத்தில் மன நிறைவும் சந்தோஷங்களும் பெறலாம். வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன உடல் குறைபாடுகள் அவ்வப்போது நமக்கு வந்து போகலாம். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. வியாழக்கிழமையாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்காது. கன்னிராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. இந்த சஞ்சாரங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் மற்றும் கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு சின்ன சலனம் ஏற்படலாம். காதலர்களுக்கு இன்று சற்று ஏற்ற இறக்கங்களான இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. கூட இருக்கக்கூடிய உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் மன நிறைவு கிடைக்கும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று தன லாபங்கள் உண்டு. புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகளை பெறலாம். வியாழக்கிழமையான இன்று குபேரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்கள், விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு வெற்றிகளை தரும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயினால்
சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஏகாதசி திதியாக இருப்பதும் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனாலேயும் குபேரனை வழிபடலாம் மற்றும் இன்று பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய வீடு வாங்குவது கட்டுவது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திப்பதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதோ இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள் பெறுவது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசனை பெறுவது இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பதும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவான் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையை பலப்படுத்தலாம். மகர ராசி அன்பர்கள், பாக்கியத்தில் சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாளாக உங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு தோற்று போயிருக்கலாம். இன்று அதே முயற்சி வெற்றி அடையக்கூடும். ஆகையினால் மனம் தளராமல் நீங்கள் முயற்சி செய்தால் இன்று உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனதிற்கு நல்ல ஆறுதலும் திருப்தியும் உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கலாம். இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரலாம். மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நண்பர்களின் உதவி முக்கிய பங்கு வகிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்களும் வெற்றியை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றி பெறலாம். இன்று கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் ஐயப்பன் ஆலயத்தில் நெய் தானம் செய்யவும். மீனராசி நேர்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். சந்திரன் ராகுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது இன்று வெற்றியை பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். மனதிற்கு அமைதியான நாளாகவும் அமைகிறது. இன்று நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி வருவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று ஏகாதசி திதியாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த கார்த்திகை மாத ஏகாதசி திதி சிறப்பு பலனை தரும். சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு ஜோதிட அறிவியலில் வந்து கைசிக ஏகாதசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் ஏகாதசி வளர்பிறை. அடுத்த வளர்பிறை ஏகாதசி வந்து நமக்கு வைகுண்ட ஏகாதசியாக இருக்கும். இந்த கைசிக ஏகாதசி அப்படிங்கிறது என்ன விசேஷம்? இந்த 12 மாதங்களில் இருக்கக்கூடிய ஏகாதசியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகாதசி தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி. என்னென்னா, சந்திரன் வந்து நமக்கு மீனராசியில் இருக்கிறாரு, சூரியன் வந்து நமக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய பூர்வ புண்ணியம், நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு நாள். ஸோ எதுவுமே நம்ம பாவத்தை தீர்ப்பது சூரியன் சந்திரன் தான், அது சிவன் பார்வதியாக கருதப்படுகிறது. திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, திவ்ய தேசம். அங்கே இந்த கார்த்திகை மாதத்தின் ஏகாதசியில் நம்பாடுவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பான குடத்தை சார்ந்தவர். அவர் பெருமாள் மேலே பக்தி உடையவர். அவருக்கு மோட்சம் கொடுத்த நாள் தான் இன்று. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இறைவன் வந்து எதையுமே பார்க்கறதில்ல, பக்தியை மட்டும்தான் பார்க்கிறார். அதனால் நம்ம என்ன மதம், என்ன குலம், என்ன ஜாதி அப்படிங்கிறதே பாகுபாடு இல்லை. உண்மையான பக்தி இருக்கிறவர்களுக்கு இறைவன் என்றுமே துணை இருப்பான் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாத ஏகாதசியின் புராண கதை. இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி வந்து, இன்றைக்கி ஏகாதசி இல்லையா, பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னாலே அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த ஏகாதசி அப்படிங்கிறதே ஒரு பெண் தான். இந்த திதி வந்து 11வது நாள், அமாவாசையிலேருந்து 11வது நாள், அதே மாதிரி நமக்கு பௌர்ணமியிலேருந்து 11வது நாள். இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு பெண், அந்த தேவதை. அவள் வந்து எதுலேருந்து வந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணுவினுடைய காதிலிருந்து ஒரு அரிசியாக வந்தவள் அந்த ஏகாதசிங்கிறவ.
அதனால் ஏகாதசி திதி என்று நம்ம அரிசியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, விரத தண்ணிக்கு அரிசி சாதம் நம்ம வந்து வயிறு நிறையா சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும். தூக்கம் இருந்தால் நமக்கு தூங்கிட்டோம்னா விரதத்தினுடைய பலன் கிடையாது. அதனால் ஏகாதசியில் அன்று அரிசியை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம விரதத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு. என்ன நேயர்களே, இன்றைய இந்த இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.